நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, குரு பாபா ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு குலாப் ஜாமுன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் அண்ட் சாட்ஸ் தாங்க செம ஃபேமஸ். கடையில் வெளியிருந்து பார்த்த ஸ்மால் ஆம்பியன்ஸ் மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் வந்துட்டு டாப் நோட்ஸா இருக்கு. வாங்க கடைக்குள்ள போயிட்டே பேசுவோம். கடைக்குள்ள போகும்போது தேவையான சிப்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸை கவர் பண்ற மாதிரியே வச்சிருக்காங்க. உள்ள போறேனே, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பும் போது ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டதே ஃபர்ஸ்ட் அந்த பெரிய தவால வந்து குலாப் ஜாமுன் வந்து சுட சுட வச்சிருந்தது தான். பார்க்கும் போதே வந்துட்டு அவ்வளோ இம்ப்ரெசிவா இருந்தது. இவங்களோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல தாங்க கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். போலாம். ஒரு வழியாக வந்து ஃபுட் ரிவ்யூ பார்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த லொக்கேஷனை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த மூவி ஃபிலிமை பற்றிலாம் பேசும்போது இந்த லொக்கேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வீட்டில் வந்துட்டு இந்த லொக்கேஷன் தான் எனக்கு ப்ராப்பராக செட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு சீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறது. அடுத்தது இந்த சைஸ் பார்த்துட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க, கட்லெட்டு. இது வந்து பாவ் பஜ்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த குலாப் ஜாமுன். இதோட ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 rupees சொல்கிறாங்க. ஆனால் ஒர்த்து தான் 10 rupees. சுட சுட வந்து வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அட அட அட, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்படி பட்டு நூல் அந்தளவு பயங்கரமாக இருக்குது. வேற லெவலில் டேஸ்ட்டு. இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த கடையை சொன்னதே வந்து என் ஃப்ரெண்டு மனிஷன் ஒரு பையன் தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவேன். அவன் இப்போ இங்கே இல்லை, யூரோப்பில் இருக்கான். நானும் அவனும் ரெகுலராக போய் சாப்பிட்ற கடை இது. ஸோ அவன் தான் சொல்லியிருந்தான், மச்சான் இந்த கடையை போய் ரிவ்யூ பண்ணுறா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்காகவே அவனுக்காகவே இந்த கடையை போய் ரிவ்யூ பண்ணேன். ஜீரோ அப்படியே ஊற்றுதுங்கப்பா, பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, மெத்து மெத்துன்னு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலலாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்சல் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் சில்வர் கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது ஒரு 45 or 30 rupees நினைக்கிறேன்.
இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து இங்கே இந்த ஷாப்போட லொக்கேஷன், இவங்களோட மொபைல் நம்பர், காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த கடைக்கு போயிடும். இந்த கடை வந்து மூலக்கடலில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. சார் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவல். முக்கியமாக வந்து அதில் போட்டு இந்த சீஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ப்ளஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தார் மாராக செஞ்சுருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது செம்ம ஒர்த்து. இந்த ப்ரைஸ்க்கு வந்து 40 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த முறுக்கு சீஸ் வந்து செம்ம ஒர்த்துங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம், எங்கே பண்ணணும். முக்கியமாக வந்து இந்த கடை வந்து காலிலருந்தே இருக்குது. நான் காலைல போய் ஷூட்டை பற்றி பேசும்போது அவங்களே சொல்லி, அவங்ககிட்ட போய் நான் ஷெடியூல் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க காலிலருந்தே இருக்குன்னு. ஸோ இந்த கடை வந்து காலிலேருந்தே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் மார்னிங் போனீங்கனாலும் கிடைக்கும். ஈவினிங் போனீங்கன்னா 4 o'clock மேலே போனீங்கனாலே பிஸி ஆகிடுது கடை. நான் 4 o'clock தான் ஷூட் போனேன், என்னால் ஷூட்டே ப்ராப்பராக எடுக்க முடியல. நான் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்லெட் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க. கட்லெட்டுக்கு சாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கட்லெட் இருக்குன்னா, ஒரே ஒரு கட்லெட்டு பெரிய கட்லெட்டாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வெஜிடேபிள் கட்லெட்டுன்னு சொல்கிறாங்க. புடமதே ஒரே புகையாக வருது. எப்படி இருக்குன்றத பார்க்க. அந்த வெஜிடபிள்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து வெஜிடபிள்லாம் வந்து நல்லாவே குக்காக இருக்குது. மேலே வந்துட்டு அதாவது அது ஃப்ரை பண்ண விதம், ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரை பண்ண விதம் வந்து ஆசமாக இருக்குது. பக்கா பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டெஸ்ட் பண்ண முடியுது, ஏன்னா வந்துட்டு பொறுமையாக உட்காந்து ருசிச்சு சாப்பிட்டா பக்காவாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி. ஸ்டிக்கர்லாம் போட்டு டைட்டாக ஒட்டி வச்சிடறாங்க. அர்ஜென்ட் சாப்பிட்றதுக்கு நம்ம கூட வரமாட்டேது. பாவ் பஜ்ஜி முக்கியமானது. இந்த பாரு பாக்ஸில் வச்சு பாவ் பஜ்ஜி போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்கு வந்து சாஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நான் இப்போதும் வச்சு சாப்பிடல, ஆனால் அது ஒர்க்கு பாருங்கள். சாஸ் டொமேட்டோ கெட்சப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, வெஜ் மயோனீஸ். ஆ கரெக்டு, வெஜ் மயோனீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான் தெரியல. இந்த வெஜ் மயோனீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்லெட்டுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது எல்லாமே. முக்கியமாக வந்து இதை சாப்பிடும் போதுலாம் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது, மணிஷோட ஞாபகம். ஸோ அவன் வந்துட்டு அவன்தான் இந்த கடையை எனக்கு காமிச்சான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்றத. அவனை விட்டு சாப்பிடும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அவன் கண்டிப்பாக ஊர்லேருந்து வந்து நான் கூட வராட்டி போயிட்டு பிளாக் போடணும். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். இந்த கடையோட மெனுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் யாரையும் எதுவும் தேடுத்தவரை டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணாலே லைட்டன் சைடில் ஒரு ஆரோ மார்க் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கனாலே எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த போட வீக்கெண்டில் வந்து வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆர் கைஸ்.